ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்எஸ்ஜி விஸ் எஸ்ஆர்ஹெச் ஐபிஎலோட 10th மேட்ச், கிராண்ட் லீக் டீம், பிச் ரிப்போர்ட்டு, பிளேயரோட ஸ்டாட்ஸு, யார் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம், எல்லா ஆப்ஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக டெலிகிராமில் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. பாலா தமிழில் நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். பிச்சை பொறுத்தளவுக்கு குட் பேட்டிங் ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஆவரேஜாக இந்த பிச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் 160 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு. ஹையஸ்ட்டாக இந்த பிச்சில் 193 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த பிச்சில் லோவஸ்ட்டு ஸ்கோராக 99 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக 7 மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சவங்க 6 டைம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பிடிச்சவங்க ஒரே ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி பிளேயிங் 11 கேஎல் ராகுல் பார்க்கலாம். ரீசெண்டாக நடந்த 5 மேட்சில் 2 50 அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் வர்றதுனால கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவிண்டன் டீகாக், இவர் ஓப்பனிங் பிளேயர், ரீசெண்டாக T20 மேட்சில் 100 அடிச்சிருக்காரு. கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கே மயர்ஸ் பொறுத்தளவுக்கு பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அவர்கிட்ட இருக்குது, கவனித்து பார்க்கணும். அதே போல் பேட்டிங்கும் அவர்கிட்ட நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கு, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹூடாவை பொறுத்தளவுக்கு பேட்டிங்கும் ஒன்றுமே பண்ணலை, பவுலிங்கும் ஒன்றுமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி இவர் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. கேப்டன் ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரான பொறுத்தளவுக்கு லோவர் ஆர்டரில் வந்தாலுமே நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது, வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்ணால் பாண்டியா, பேட்டிங்கும் இருக்குது பவுலிங்கும் இருக்குது, ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு 50 தான் வந்திருக்கு பேட்டிங்கில், விக்கெட்டுகளும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இவரை நீங்கள் கண்டிப்பாக டீமில் வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக் போகிறவங்க ரிஸ்க் எடுக்கும் நண்பர்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கே கௌதம் பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக வந்து பேட்டிங்கில் 30 அடிச்சிருக்காரு அதிகபட்சமாக. அவரோட பவுலிங்கில் வந்து பார்க்க போனால் ரீசெண்டாக 5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு 5 மேட்சில். ஸோ என்ன கேட்டால் இவர் ட்ரம்ப் கார்டாக இருந்தாலும் இருக்கலாம், கேப்டன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க் உட்டு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏகான் மேட்சை திருப்பக்கூடிய ஒரு பிளேயர் ஏகான், ஸோ கண்டிப்பாக இவரை நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஷ்னாய், தரமான ஒரு பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒய்எஸ் தாக்கூரை பேசும்போது சர்துல் தாக்கூர் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கரெக்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ட்ரம்ப் கார்டாக இருந்துச்சு, மேட்சையே மாற்றினார் தான் சொல்லலாம். ஸோ ஒய்எஸ் தாக்கூரும் ரீசெண்டாக 2 மேட்சில் விக்கெட்டுகள் வரலை, அதுக்கு முன்னாடி 4 விக்கெட்டுகள், அப்புறம் 2 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, ட்ரம்ப் கார்டாக அமையலாம். ஒன் வின்னில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதுமானது. அதே போல் ஃபேண்டா ஃபீட்டு ஸ்போர்டாசி இருக்குது. ஸ்போர்டாசியில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்போர்டாசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேறு லெவல், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லீடர் போர்டில் கார் கொடுக்குறாங்க, செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி, மொபைல், எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 அப்ளிகேஷனோட டவுன்லோடு லிங்க்கும் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 11 அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வர்றாரு, திறமையான ஒரு பிளேயர் தான். ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸில் ஒன்றுமே இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரீம் 11ல் லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்காரு, நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். மயங்க் அகர்வால், ரீசெண்டாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அதிகபட்சம் 47 அடிச்சு அடிக்கப்பட்டிருக்கு, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரிபாதி ரீசெண்டாக டொமஸ்டிக் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தார் T20 மேட்ச்சில், கவனிக்க வேண்டிய விஷயம், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு எல்லா மேட்ச்சுக்கும் பர்சனல் டீம் வேணும் ப்ரோ, நான் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் வாங்கிக்கலாம். பர்சனல் டீமை பொறுத்தளவுக்கு நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஏ மார்கிரம் பொறுத்தளவுக்கு சிறப்பான ஒரு பிளேயர், 100 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவரும், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் கார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ப்ரூக்,
ப்ரூக் பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக ஒன்றுமே இல்லை, பார்ட் டைம் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவே ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன் தான். கிளாசன் ரீசெண்டாக 100 அடிச்சிருக்காரு T20. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் கிளாசன் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுந்தரை பொறுத்தளவுக்கு மேட்சை திருப்பக்கூடிய ஒரு பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். புவனேஸ்வர் ஒன்றுமே இல்லை ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ், பட் இருந்தாலும் இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர், வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உம்ரான் மாலிக் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ராஜன் டெத் ஓவரில் கலக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபருக்கி போன மேட்ச் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஃபருக்கி 5 விக்கெட்லாம் அசால்ட்டாக போடக்கூடிய ஒரு பவுலர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக ஒன் வினில் எல்கேஎன் ஜெயிக்குமா SRS ஜெயிக்குமான்னு சொன்னாலே போதுமானது. பல லட்சம் என்ன பல கோடியை வின் பண்ணலாம், யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதுமானது. ஒன் வின் டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் இருக்குது, உடனே டவுன்லோடு பண்ணிக்கோங்க, நீங்களும் ஈஸியாக வின் பண்ண முடியும். சரி ஓகே, இந்த டீம் நம்பர் ஆப்ஷன் 1 குவிண்டன் டிகாக் எடுத்துருக்கோம், தீபக் ஹூடா, திருப்பாதி, அபிஷேக் சர்மா, மார்கிரம், கே மயர்ஸ், கருணால் பாண்டியா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் கேப்டன் போட்டிருக்கோம், ஃபருக்கி, உம்ரான் மாலிக் என்னோட ஹை ரிஸ்க்கான ஆப்ஷன் 1. சரிங்களா, மேலே நான் சொல்லியிருக்க மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் நம்பர் 2 டிகா கேப்டன் போட்டிருக்கோம், ராகுல், திருப்பாதி, ப்ரூக்கு, கே மைர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், கருணால் பாண்டியா, அவேஸ் கான், மார்க் வுட்டு வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், வை தக்கூர், பிஷ்னாய். பர்சனல் டீம் உங்களுக்கு வேணும்னா, கிராண்ட் லீக் டீம், கிராண்ட் லீக் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும், வின் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். சரிங்களா, ஓகே, நான் சொன்ன மாதிரி கிராண்ட் லீக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண முடியும். நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். இப்போ நான் இந்த ரெண்டு டீம் நான் கொடுத்துருக்கேன்ல, ஸோ மேலே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் கொடுத்துருக்க டீமை அப்படியே காப்பி பண்ண வேண்டாம், சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நான் உங்கள் தமிழ் பாலா.